எப்ப பார்த்தா ரோலிங் கேமரா முன்னாடி நான் சொல்றேன் இத யாரே நான் சொல்றேன் என்ன சத்தம் சொல்லிட்டோம் இப்படிதான் நாங்க சண்டை போடாம சித்தார்த் அண்ட் அபியா வந்து உங்களை வந்து நாலு நாள் என்டர்டெயின் பண்ண போறோம் சோ இன் வலமை தாராயோ which will be exclusively released in Bigren TV stay tuned வலமை தாராயோ powered by பிரீத்தி நாளை இரவு 7 மணிக்கு உங்கள் Bigren TV YouTube சேனலில் காண தவறாதீர்கள் நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிக்கிறேன் இப்பதான் எனக்கு புரியுது வீட்டு விட்டு அனுப்புற அளவுக்கு அப்படின்னு என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் சாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் நீ அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்க இதை புரிஞ்சுக்காம சே எல்லாம் இந்த துளசியால வந்ததுல அவனியா துளசி பேச்ச நம்பி நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது துளசி சொன்னனாலதான் நீயும் உங்க அம்மாவும் சாரோட சேர்ந்துட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணதான் முடிவு பண்ணிட்டோம் அது அப்பாவும் நஜன் நம்பிட்டாரு I'm sorry, Lavanya. I'm extremely sorry. நீ என்ன மணி பேன் தெரியல. ஆனா நான் உனக்கு பண்ணது மணிக்கு முன்னே துரோகம். அது எல்லாத்தையும் மறந்து நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும். உனக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன மன்னிச்சு Lavanya. Please. ஐயோ என்னங்க நீங்க இப்பவாவது நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்தீங்களே. எனக்கு அதுவே போதும். வாங்க உட்காருங்க. ஏய் இரு இரு இரு. எனக்கு என்னமோ இவன் நல்லவ மாதிரி நடிக்கறானோன்னு சந்தேகமா இருக்கு. அம்மா நீ சும்மா இருமா தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு அவரே வேதனையில பேசிட்டு இருக்காரு அடி பாவி இப்படி தாண்டி ஆம்பளைங்களை நம்பி பொம்பளைங்க ஏமாந்து போறது நேத்தி வரைக்கும் பொண்டாட்டியே வேண்டான்னு காச்சி மூச்சுன்னு கத்துனவன் இன்னைக்கு ஒரேடியா மாறிட்டான்னா என்னால அதை நம்ப முடியல ஏதோ உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நாடகம் ஆடுறான்னு நினைக்கிறேன் அத்த சத்தியமா சொல்றத நான் நடிக்கல லவனைய மடிச்சதுக்காக அவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்புறதுக்காக நிஜமாவே நான் வருத்தப்படுறேன் இத்தனை நாள் இல்லாத புத்தி இப்ப எங்க இருந்து வந்துச்சு இது தானா வந்துச்சா இல்ல இது யாரா சொல்லி கொடுத்து வந்துச்சா நீங்க நம்ப மாட்டீங்க நல்லா தெரியும் மனசுல இருக்கிற வேதனைய லவணியாட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போலாம் தான் வந்த வர லவணியா வரந்த என்னங்க ஆச்சு ஏதாவது பிரச்சனையா கேக்குறேன்ல சொல்லுங்க ஆமா லவண்யா பிரச்சனை தான் என்னாச்சு அப்பா கூட சண்டை போட்டீங்களா அப்பா அம்மா ரெண்டு பேரோட சண்டை அவங்கள நல்லா திட்டிட்டு வந்துட்டேன் இனிமே வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு கண்டபடி கத்திட்டு வந்துட்டேன் இனிமே நான் அங்க போறதா இல்ல என்னங்க சொல்றீங்க வீட்டை விட்டு வந்துட்டீங்களா வீட்டை விட்டு வர அளவுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை தண்ணி குடுத்துன வச்சா நீ என் கூட வாழ தயாரா இருக்கன்னு உங்க அண்ணன் சொன்னாரு அதை கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா அதை பத்தி நான் அப்பாட்ட பேசினேன் அப்பதான் என் பேரண்ட்ஸ் உண்மையா சோரம் என்னன்னு எனக்கு புரிஞ்சது அவங்களுக்கு நீயும் நானும் ஒன்னா சேர்றதுல விருப்பமே இல்ல அவனியா உன்னை டைவர்ஸ் பண்ணிதான் ஆகணும்னு உறுதியா இருக்காங்க என்ன பத்தியோ என் சந்தோஷத்தை பத்தியோ அவங்களுக்கு சுத்தமா கவலை கிடையாது என் மூலியமா உன்னை பழி வாங்குறது மட்டும் தான் அவங்க மனசுல இருக்கு என்ன வச்சு உன்னை பழி தீக்கணும் நினைக்கிறாங்களே இதை எப்படி அவனை ஏத்துக்க முடியும் அம்மா கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல அவங்களுக்கு தெரியாம அவங்களையும் மீறி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல அந்த கோவம் தான் இத்தனை நாளும் அவங்க உன்னை வீட்டில் வச்சிருந்த பெரிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை தூண்டி விட்டு உங்கள்கிட்ட சண்டை போட வச்சு நிரந்தரமா உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அது என்ன வச்சு செஞ்சாங்க பாரு அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஆமா இப்பதான் உனக்கு புத்தி வந்திருக்கா உன் அம்மா பத்தி அடிக்கடி சொல்லிட்டு தானே இருந்தா அப்பெல்லாம் நீ அதை நம்பல உண்மைதான் அந்த அம்மா எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு கண்மூடி தனமா நம்பிட்டேன் இப்பதானே தெரியுது அவங்க எப்படிப்பட்டவங்க இவள் அடிமமா நடத்துறாங்க நீ சொன்னப்பலாம் எனக்கு உள்ளுக்குள்ள கோபமா வரும் ஆனா இப்பதான் அவன் உண்மைனு புரியுது நீ மட்டும் இல்லனா என்ன பிசினஸ் தொடங்க விட்டுருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் அடிமையாவே வச்சிருந்திருப்பாங்க
போகுது லவண்யா. நீ நானே பிரியறது காரணமாக இருந்தவங்களோட இனிமே என்னால் சமாதானமாக போக முடியாது. அவங்கள அப்பா அம்மான்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமாக இருக்கு. அவங்க முகத்தை பார்க்கவோ அங்கே இருக்கவோ எனக்கு விருப்பம் இருந்துச்சு. அதான் கிளம்பி வந்துட்டேன். சரி வந்துட்டீங்க, இனிமே என்ன பண்ண போறீங்க? என்னோட ஃப்ரெண்ட் ரூம்ல தான் டெம்பரவரியாக தங்கியிருக்கேன். நீயும் நானும் குடியிருக்க மாதிரி ஒரு வீடு பார்க்குறேன். உனக்கு சரினா நம்ம தண்ணி கொடுத்துட்டு போகலாம். இல்லைனாலும் நீ வருவேங்க நம்பிக்கையில் நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன். என்னை மன்னிச்சு என்னோட வாழலாமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணு. நான் வரல உனியா வரந்த. வாங்கம்மா வாங்கம்மா வாங்க வாங்க உள்ள வாங்க 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 உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ உட்காரு. அப்புறம் மேடம், போனா போய் பாத்துட்டு வந்திருக்கீங்க, அங்க என்ன நடந்துச்சு என்ன சொன்னாங்க? அவ என்ன சொல்வா? வழக்கம் போல தாம் தூம்னு குதிச்சா, இருந்தாலும் நாம தானே ஜெயிச்சிருக்கோம். செருப்படி பட்ட மாதிரி கோபமா அவ திரும்பி போயிட்டா. பாட்டி கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன், சுந்தரியம்மா அங்க போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? அவ பேசினா பேசிட்டு போறா, நீங்க வாங்க அத்தேன்னு லக்ஷ்மண சொல்லிட்டான். எனக்கு இது போதாதா? எப்படியோ பாட்டி, சார் இதுக்கு ஒத்துக்கிட்டாருல, எனக்கு அது போதும். நம்ம நினைச்சபடியே பிளான்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்க எப்ப போறதா ஐடியா? இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். போற வழியில உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா. கடவுளை நினைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போங்க. நீங்க அங்க கால் வைக்கிற நேரம் தான் உங்களுக்கு கெட்ட நேரம். அம்மாடி, நீயும் தமிழும் எங்களோட வாங்கலேன். அவ இருக்கிற இடத்துக்கு தனியா போக என்னமோ மாதிரி இருக்கு. நாங்களா? எங்களை பார்த்தா அவங்களுக்கு பத்திக்கிட்டு வருமே பாட்டி. எங்களை பார்த்தா மட்டும் கலகலன்னு சிரிப்பாளா? அவளுக்கு பத்தினா பத்தி எரியட்டும், அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? இல்லம்மா, நீங்க முதல்ல அங்க போங்க. ஒரேடியா அவங்களை டார்ச்சர் பண்ண கூடாதுல்ல. நான் காலேஜ் முடிச்சுட்டு இவரோட ஈவினிங் வந்துடுறோம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. டெய்லி நீயும் தமிழும் அங்க வந்துட்டு போறீங்க. அப்பதான் அவளுக்கும் டென்ஷன் ஏறும். வெறியில என்ன பண்றோம் தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு ஓடுவா. டெய்லி வர முடியுமான்னு தெரியாது, ஆனா நேரம் கிடைக்கும் போது அப்பப்போ வரும். மேடம், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க அந்த வீட்டுல இருந்து உங்களை வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, டார்ச்சர் கொடுப்பாங்க. ஆனா நீங்க எதுக்குமே இடம் கொடுத்துறாதீங்க. லக்ஷ்மண் சார் தான் என்னோட ஹஸ்பண்ட், நான் தான் அவரோட வைஃப். ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப்ன்றத அவசியம் இருக்கோ இல்லையோ அவங்க கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருங்க. நீங்க தான் அவரோட வைஃப்னா அப்ப அவங்க யாருன்றது அவங்களுக்கே புரியும். அதானே, இவ லக்ஷ்மணனோட பொண்டாட்டி, அப்ப அவ யாரு? இது அவகிட்டே கேப்போம். இது நம்ம நேரடியா சொன்னா கண்டிப்பா சண்டை வரும் தான். அதனால இது நம்ம மறைமுகமா கேப்போம். அதுக்கு தான் தம்பி நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். நாளைக்கு இவளுக்கு கல்யாண நாள், அதை தடபுடல கொண்டாடுவோம். அம்மா, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறியா? இப்ப கல்யாண நாள் கொண்டாடல, யார் அழுதா? இல்லம்மா, பாட்டி சொல்றபடி செய்யலாம், தப்பே கிடையாது. இல்லம்மா, அவ என்ன வீட்டுக்குள்ள விடுவாளான்னு சந்தேகமா இருக்கு. வாங்கன்னு சொன்னது இவரு தானே, அவ இன்னும் ஒத்துக்கவே இல்லையே. வீட்டுப்படி ஏறாதன்னு வாசல்லே நிறுத்திட்டா அவ கூட சண்டையா போட முடியும். ஏய், அது அவ வீடு இல்லடி, லக்ஷ்மண வீடு. நாம அந்த வீட்டுக்குள்ள போகத்தான் போறோம், உன் கல்யாண நாள கொண்டாடத்தான் போறோம். ஏமா, போன ரெண்டா நாளே பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா? மேடம், நம்ம ஒண்ணு வேணுட்டே செய்யலையே, அது தானா அமைஞ்சிருச்சு. நீங்களும் புரியாம பேசுறீங்களே தமிழ். இல்லம்மா, பாட்டி சொல்றபடி வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுவோம், வர பிரச்சனை அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இவதான் லக்ஷ்மணனோட பொண்டாட்டிங்கறத அவளுக்கு சொல்லியே ஆகணும். அதுக்கு ஒரே வழி உன் கல்யாண நாள கொண்டாடுறதுதான். எல்லாம் சரிமா, இதுக்கு அவர் ஒத்துப்பாரா? ஒத்துக்காம எங்கடி போறா? நீ அவன் பொண்டாட்டி தானே, உன் கழுத்துல அவன் தாலி கட்டிருக்கல, அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ பேசாம வா. சரிமா, நாங்க கிளம்புறோம், வரேன் பாட்டி. அம்மாடி, என் தெய்வமே, கடவுள் மாதிரி வந்து நீதாமா என் பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்தி கொடுத்திருக்க. இனிமே நீதாமா எங்க குல தெய்வம். என்ன பாட்டி, என்ன போய் கும்பிடுறீங்க? கடவுள் பண்ணாத காரியத்தை நீ பண்ணிருக்கியம்மா. புருஷனை பிரிஞ்சு என் பொண்ணு தனிமரமா நின்னாலே, இத்தனை வருஷமா அவளை தெய்வம் கூட கண்டுக்கல. ஆனா நீ தானமா பிரிஞ்சவங்கள சேர்த்து வச்சிருக்க, உன் உதவிய நான் ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன். நான் அப்படி என்ன பாட்டி பெருசா பண்ணிட்டேன்? அம்மா சொல்றது உண்மைதான் துளசி. போற இடத்துல என்ன நடக்குமோ தெரியாது. ஆனா புவனாவையும் மீறி என்ன அங்க வான்னு சொல்லியிருக்காரு, அதையே நான் பெரிய வெற்றியா தான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. சரிம்மா, நல்ல நிலை முடியறதுக்குள்ள அங்க போகணும், கிளம்பலாமா?
போயிட்டு வரேன்ப்பா. வரேம்மா. சரி பாட்டி. வரேன் தமிழ். நல்லபடியா போயிட்டு வாங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. வரேன். வரேன். ஹலோ. ஆ சொல்லுங்கம்மா. இல்லையே. இல்ல கல்யாணம் இதை பத்தி ஒன்னும் சொல்லல. எப்போ? அடக்கடவுளே. சரிங்கம்மா நான் பேசுறேன். இல்ல நானே பேசுறேமா. போன்ல யாரு? என்ன பிரச்சனை? கல்யாணியோட அம்மா பேசினாங்க. அவள பொண்ணு பக்கம் மாப்பிள்ள வீட்டுல வந்திருந்தாங்களா? நல்ல விஷயம் தானே. சொல்றத முழுசா கேளுங்க. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள கல்யாணி திருப்பி அனுப்பிட்டாளாம். ஏன்? என்னாச்சு? லவ்வா? அப்படிதான் நினைக்கிறேன். யார் பையன்? மோகன். மோகனா? அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி? முதல்ல மோகன் தான் லவ் பண்றதா சொல்லிட்டு இருந்தா. ஆரம்பத்திலேயே அவனை கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்புனேன். அப்ப கல்யாணி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா இப்போ ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னா கல்யாணம் பண்ணிச்சிடலாம்ல. எப்படிங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன குட்டிமா அது? நீயே லவ் மேரேஜ் தானே பண்ணிருக்க. அப்புறம் தம்பியோட காலுக்கு மட்டும் என் நடுவில் கிறுக்கு நிக்கிற. அது இல்லைங்க, கல்யாணம் பண்ணி ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? அதான் பயமா இருக்கு. நீ ஏன் பயப்படுற எனக்கு புரியுது. இந்த பார், மோகன் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டான். கல்யாணி ரொம்ப நல்ல போனாச்சே. அது இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு ஈஸியான மேட்டர் கிடையாது. விஷயம் தெரிஞ்சா சித்தி எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல கல்யாணியை பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்க முடியும். நான் தீபாவுக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு கல்யாணியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அவன கூட வரட்டுமா? இல்லங்க, நானே ஆட்டோல போயிடுறேன். சரி, ஆட்டோ காசு தரேன். இரு. சரி, பத்திரம் போயிட்டு வரணும். என்ன? ஆ சரிங்க. தம்பி, ஹேய், ட்ரக்ஸ் யூஸ் பண்ற? நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சு. கூடாத குடியா, 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 குடியா. ஐயா கிட்ட வந்து அதானே ஐயா. ஐயா, ஓகே ஐயா. உங்க பையன் போதை பொருள் அடிமை ஆயிட்டான் சொன்னால பாங்கயா. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? ஆமா மேடம், போதை பொருள் அடிமை ஆயிட்டாரு. ஐயோ, என்னங்க சொல்றாரு இவரே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. குடியா, குடியா, அது என்கிட்ட குடுத்துறியா? ஐயோ, ஏய், டென்ஷன் பண்ணாதயா. நான் இருக்கறங்கற நினைப்பு கூட இல்லாம என் முன்னாடி கேக்குறீடா? என்னடா இதெல்லாம்? அப்பா அப்பா, அத குடுத்துரு பா, ப்ளீஸ் பா. பா, என்னால முடியல பா, குடுத்துரு பா. யோ, என்னி அடிக்குற நீ? மரியாதை அவள தான் உனக்கு. ஏய் ஐயா, நீ குடுங்க. குடுங்க. ஏய் யோ, அடிக்குற. யோ, அது ஒரு பண்ணிடா. யோ, குடியா. யோ யோ, என்னைய பண்ண போற நீ? யோ யோ, அது எதுவும் பண்ணாதயா. ஏய், சொல்லு சொல்லு. ஐயோ, குடுங்க. யோ இடியட், இப்படி பண்ணிட்டியா? இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா உனக்கு? ஏய், இத யூஸ் பண்ணா அதை விட காஸ்ட்லியான ப்ராப்ளம் வரும். நரம்பலாம் அவுட் ஆயிடு தெரியுமா? மைண்ட்லாம் ஸ்ட்ரெஸ் ஆயி ஆளையே காலி பண்றப்பா. ஐயா, நானே சொன்னல, நீங்க நம்பலல. தம்பி தப்பான ரூட்ல போறான். இப்ப பாத்தீங்களா, வெள்ள படுறத உள்ளே பண்றாரு. யோ, ஏய், எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரையா? இப்ப எனக்கு பவுடர் வேணும். அப்பாங்கிற மரியாதை இல்லாம எப்படி கையோங்கறான்னு? ஆமா, பெரிய அப்பா. இந்த ஆள் அப்பான்னு சொல்லுகிறதே வெக்கமா இருக்கு. ஆசைய குழி தோண்டி புதைச்சு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன இந்த ஆள அப்பான்னு சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. பிலிம் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து பெரிய டைரக்டர் ஆகணும்னு நான் கனவு கண்டேன். என்ன இன்ஜினியரிங்ல சேர்த்து விட்டு என் கனவெல்லாம் நாசமாக்கிட்டான். அப்பாவா அப்பா? நீ இன்ஜினியர் ஆகணுங்கிறது உங்க அப்பாவோட கனவுடா. அதை இந்த ஆள் படிச்சிருக்கணும். ஏன் போலீஸ் ஆனாரு? டாக்டராவே, இன்ஜினியராவே, கலெக்டராவே நல்லா சம்பாதிக்கலான்னு உங்க கனவெல்லாம் தூக்கியும் எங்க தலையில கட்டுறேன். ஒரு நாள் ஆச்சு எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டிருப்பீங்களா?
இத்தனை வருஷத்துல என்கிட்ட ஒரு வார்த்தையா தான் அன்பா பேசிருப்பாரா? சாருக்கு காசு சம்பாதிக்க மட்டும்தான் முக்கியம். ஓடி ஓடி லஞ்சம் வாங்குவாரு, காசு குத்தா சல்யூட் அடிப்பாரு. பெத்த மகனை எங்கடா இருக்கிற நாயனு கூட கண்டுக்க மாட்டாரு. அதுதான் அப்பன் சரியில்லன்னு தண்ணி அடிச்சா தம் அடிச்சா ட்ரக்ஸ் ஏத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற எனக்கு அப்பனை விட அப்படின் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல அவனை கூட்டு போய் தூங்க வைப்போ. அந்த ஆளிட்ட சொல்லுமா, ஊரு ஃபுல்லா லஞ்சம் வாங்கி மகனை உதவாகிறாயிட்டான். என் கனவெல்லாம் அடிச்சு என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டான். அதனால நான் சும்மா விட மாட்டேமா. என்னையா, என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா? ஐயோ ஐயா, நான் எங்கயா சிரிச்சேன்? நிறுத்தியா, நான் பாக்கலன்னு நினைச்சியா? நீ மனசுக்குள்ள சிரிச்ச? ஒரு தருதலைய பெத்துட்டோமே, நானே நொந்து போயிருக்கேன், உனக்கு சிரிப்பு வேற வருதா? ஐயா கோவப்படாதீங்க, பாவத்துக்கான தண்டனையை சாகரத்துக்குள்ள அனுபவிப்போன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க இன்ஸ்பெக்டர் அந்த காலத்துல நீங்க எப்படிலாம் இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். பப்ளிக்க மரியாதை இல்லாமலாம் திட்டிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க. அப்பெல்லாம் அப்பாவி பொது ஜனங்க வயிறு அறிஞ்சிருப்பாங்க. அதோட விளைவுதான் இப்போ உங்க பையன் உங்ககிட்ட இப்ப மரியாதை இல்லாம நடந்துக்கிறான். என்னையா, இதான் சான்ஸ்னு குத்தி காட்டுறியா? ஐயோ ஐயா, நான் குத்தி காட்டலையா? தம்பி தப்பா போனதுக்கான காரணத்தை சொல்றேன். கிடைக்கிற சம்பளம் மட்டும் போதும்னு வீட்டோட இருந்து குடும்பத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா தம்பி இப்படி ஆயிருக்க மாட்டாரு. நிறைய பணம் சேர்க்கணும்னு அதுலயே பிஸியா இருந்துட்டீங்க, லட்சங்கள் சேர்ந்துச்சு. ஆனா பையனோட எதிர்காலம்